இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். காய்கறி கடையில எல்லாராலும் விரும்பி வாங்கப்படாத காய் பூசணிக்காய். பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான தோற்றமும் அதற்கு கிடையாது. சுவையால தன் பக்கம் மக்களை இழுக்கும் சக்தியும் அதற்கு கிடையாது. ஆனா திருஷ்டி கழிப்பதில் நம்பிக்கையுள்ள மக்களால் கடைகளில் தொங்குவிடப்படவும் ரோட்டில் போட்டு உடைக்கப்பட்டும் வாகனங்களால் நசுக்கப்பட்டும் அனாதையாய் கிடக்கும் காய் தான் பூசணிக்காய். ஆனால் அந்த பூசணிக்காவை மலேசியா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பத்துறை பேராசிரியை நூர் அஜியா அப்துல் அஜில் ஆய்வு செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளாராம். நம்ம அற்பமா எண்ணுகிற இந்த பூசணிக்காயில ஒரு வித ஸ்டார்ச் உள்ளதாகவும் இந்த ஸ்டார்ச்சுக்கள் புரோபயோனிக் அமிலத்தை உருவாக்கும் ஆற்றல் கொண்டவை என்றும் இந்த அமிலம் புற்றுநோயை உருவாக்கும் செல்களை பலவீனப்படுத்தி அழித்து விடுகிறதாகவும் கண்டுபிடித்துள்ளாராம். அது மாத்திரமல்ல, இந்த பூசணிக்காயில அதிக அளவு நார்ச்சத்தும் தாது உப்புகளும் உள்ளதாகவும் கூறியுள்ளாராம். அதான் பைபிளை நம்ம பார்க்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றாம். இந்த வசனத்தின்படி புறக்கணிக்கப்பட்ட அநேகரை தேவன் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றியுள்ளாராம். பைபிள்ல ஒரு நபரை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இப்படியாக சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்றாங்க, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் எடுத்துக்கொண்டு அனுப்ப போகிறேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக சாமுவேலும் அங்க கடந்து போயாச்சு. பலி விருந்துக்கு ஈசாயின் குடும்பத்தார் எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க வந்தபோது அவன் இந்த எலியாப் அப்படின்ற குமாரரை பார்த்த உடனே இவர்தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் அப்படின்னு சொல்லி இந்த சாமுவேலே நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை செலக்ட் பண்ணல. அடுத்ததாக அபிநதாபை கொண்டு போய் விடுறாங்க, அபிநதாபையும் கர்த்தர் செலக்ட் பண்ணவில்லை. அடுத்ததாக சம்மாவை கொண்டு போய் விடுறாங்க, சம்மாவையும் கர்த்தர் செலக்ட் பண்ணவே இல்லை. இப்படியாக ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினாராம். சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனேதான் தகப்பன் சொல்றாரு, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 7 குமாரரை கொண்டு போய் விட்ட தகப்பன் இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை மறந்து போயிட்டாரு. உடனே தான் சாமுவேல் சொல்றாங்க, சீக்கிரமாய் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. தாவீது வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும்போது சாமுவேல் எழும்பி தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினானா. அம் பிரியமானவர்களே, பெற்ற தகப்பனாரின் நினைவில் கூட இல்லாத ஆடு மேய்த்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார் நம்முடைய ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, தள்ளப்பட்டவர்களை தலைவராக்குவது தான் தேவனுக்கு பிரியம். ஓரங்கட்டி வைக்கிறவங்களை ஓங்க செய்வது தான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ நண்பர்கள் மத்தியிலோ தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலைமையினால் நெருங்கின உறவினரே கண்டும் காணாமலும் இருக்கிறாங்களா? கவலைப்படாதிருங்கள், தேவன் உங்களை உயர்த்த வல்லவர். ஆண்டவரை நீங்கள் நிச்சயமாய் நம்பி இருக்கும்போது அவர் உயர்த்த வல்லவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவரும் புறம்பே தள்ளப்பட்டார், அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார். கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் நமக்காக சகித்த ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நம்மை உயர்த்த வல்ல தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கட்டும். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை நீர் உயர்த்துகிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.